என்ன தப்பு தப்பா என்றீங்க? உங்களுக்கு ஒழுங்கா என்ன கூட தெரியாதா? காளியா, ஊரே இப்படி ஏமாத்தாத. என்னது திடீர்னு? யானைக்குட்டி சொன்னது கேக்கலையா? மானம் போகுதே. உங்க எல்லாருக்கும் என்னுடைய வணக்கம். எல்லாரும் வாழ்க்கையில வருத்தமா இருக்கீங்களா? வாழ்க்கையில சந்தோஷமா இருக்க விரும்புறீங்களா? உங்க ஆசையை நிறைவேற்றிக்க வேணுமா? அப்படின்னா வாங்க என்னோட சந்தோஷமான மாளிகைக்குள்ள. ஒரு பொற்காச கொடுத்துட்டு நீங்க உள்ள தாராளமா போகலாம். நான் ஒரு பாடி பில்டர் ஆயிட்டேன். வளரணும்னு நீங்க தானே ஆசைப்பட்டீங்க, வளர்ந்துட்டீங்க. இது என்னது? என்ன ரெண்டு நிமிஷத்துக்கு கொஞ்சம் வெளியே விடுறீங்களா? ஏன் பீம் வெளியே நின்னுட்டு இருக்கான்? தாராளமா போலாம், ஆனா போறதுக்கு முன்னாடி ஒரே ஒரு பொற்காச என் கையில வச்சிட்டு போ. ரொம்ப அலட்டிக்காத, உன்னால என்ன எதுவும் செய்ய முடியாது. இங்க பாரு, எல்லாருமே சந்தோஷமா இருக்காங்க. நான் எல்லாரையுமே சந்தோஷமா வச்சிருக்கேன், அதுக்கு எனக்கு பணமும் கிடைக்குது. உனக்கு சந்தேகமா இருக்கா? அதோ அங்க பாரு. உங்களை வளர்த்து விட்டவனா என்கிட்டயே உங்க ஆட்டத்தை காட்டுறீங்களா? உள்ளே அடங்கி கிடங்க. உன் ஆட்டத்தை எப்படி முடிக்கிறேன்னு பாரு. இப்ப நீங்க எல்லாரும் இங்கேயே தான் இருக்க போறீங்க. அது ஒண்ணு. விளையாட்டு இன்னும் முடியல பீம். இப்ப நீ இதுக்கு பதில் சொல்லு. பீம், எதுக்காக இந்த மாதிரி பண்ண? எனக்கு அம்மா கிட்ட போகணும். அழாத செல்லும், சிறைச்சாலையில உனக்கு அம்மா கிடைக்க மாட்டாங்க, ஆனா அங்க உன நல்லா கவனிச்சுப்பாங்க. வெற்றி! நான் நினைச்சது நடந்துடுச்சு, நான் நினைச்சது நடந்துடுச்சு. அட, அப்படி என்ன நடந்துருச்சு ப்ரொஃபசர் அங்கிள்? இவ்வளவு சந்தோஷமா இருக்கீங்களே. உள்ள வந்து பாருங்க, பார்த்தா நீங்களே ஆச்சரியப்பட்டு போயிடுவீங்க. ப்ரொஃபசர் அங்கிள், ஆமா, இது என்ன மிஷினே? இதுதான் என்னோட புதிய கண்டுபிடிப்பு. வாங்க, இதோட திறமை என்னன்னு பாருங்க. அடேங்க அப்பா, லட்டு. பிரமாதம், ரொம்ப ரொம்ப ருசியா இருக்கு. அம்மா இந்த மிஷினை பார்த்தா ரொம்ப சந்தோஷப்படுவாங்க. அதெல்லாம் இருக்கட்டும், நம்ம மறுபடியும் ஒரு தடவை அந்த மிஷினோட பட்டனை அழுத்தலாமா?
எத்தனை தடவை அழுத்தினாலும் பிரயோஜனம் இல்ல. இந்த மிஷின் வேலை செய்ய நிலக்கரி தேவை. நமக்கு இந்த மிஷினை மறுபடியும் ஸ்டார்ட் பண்ண நிறைய நிலக்கரி தேவையா இருக்கு. அப்படின்னா வாங்க நிலக்கரி சுரங்கத்துக்கு போய் இன்னும் கறி கொண்டு வரலாம். அப்பதான் வயிறு நிறைய லட்டு சாப்பிட முடியும். பேய் வேஷமா போடுறீங்க, உங்க முகத்தறிய கிழிச்சிட்டேன். வைரம் கிடைக்குங்கிறது தெரிஞ்ச விஷயம் தானே? ஏன்னா வைரம் கரியில இருந்து தான் கிடைக்குது. வாவ், இந்த விஷயம் எனக்கு தெரியவே தெரியாது. இதுக்காக தான் அவங்க பேய் வேஷம் போட்டிருக்காங்க. அதனால இதுக்கான தண்டனையை அவங்க அனுபவிச்சே ஆகணும். இத சாப்பிட்டா வயிறு நிறையுது, ஆனா மனசு இன்னும் வேணும்னு கேக்குது. ஆமா, அது இல்லாம இத சாப்பிட்டா நமக்கு நல்ல சக்தியும் கிடைக்குதுல்ல. பீம் நிறைய லட்டு சாப்பிடுறதுனால தான் அவ எல்லாரையும் விட பலசாலியா இருக்கா. உங்க எல்லார விடையும் மிகுந்த பலசாலி யாருன்னா அது நான் தான். குஸ்தியில யாருக்கு வேணும்னாலும் அதிர்ஷ்டம் அடிக்கலாம், ஆனா ஒண்டி கொண்டு கூட மோதி என்ன தோக்கடிக்க சொல்லு பாப்போம். ஓ அப்படியா, அப்ப சரி போட்டி ஆரம்பமாகட்டும். என்ன பீம், வாங்க சண்டைக்கான ஏற்பாடுகளை செய்யலாம். இப்போ நான் ஆக போறேன் அதிக பலசாலியா. காளியா இது வரைக்கும் வரலையே. இந்த யானை ஏன் உங்க பின்னாடி வந்துச்சு? ஆமா, காளியா எங்க போனா? இது யானை இல்ல, நம்ம காளியா தான். நிச்சயமா இவன் சக்திக்கான ஃபார்முலாவை குடிச்சிருக்கணும். பீம், அந்த யானை காளியா தான். அவனை தடுத்து நிறுத்தி வை, எந்த ஆபத்தும் வராம பாத்துக்க. இந்த ஃபார்முலாவை முறியடிக்கிற வழி எனக்கு தெரியும்.
ப்ரொஃபசர் உன்னை குணமாக்கிடுவாரு. இந்தா இத குடிச்சிட்டு காலியா. என்ன மன்னிச்சிடுங்க ப்ரொஃபசர், எனக்கு இந்த போட்டியில எப்படியாவது ஜெயிக்கணும், அதனாலதான் நான் உங்க சக்திக்கான ஃபார்முலாவை குடிச்சிட்டேன். நடந்தது நடந்து போச்சு, இப்ப எல்லாம் சரியாயிடுச்சு, அதனால ரெண்டு பேரும் கை கோத்துக்கிட்டு சந்தோஷமா போய் விளையாடுங்க. Yeah!